உயவனே உயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே உயவனே உயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பே வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வேத பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே இறைவனே இறைவனே இணையில் இல்லாதவனே குறை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே ஆதியாகம புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலிருந்து சில பகுதிகளை நான் உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள நான் பாரப்படுகிறேன். ஆதியாகம புஸ்தகத்தில் நான்காம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் என்ற விவரத்தை நம்ம பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் ரெண்டு பிள்ளைகளை பெற்றார்கள். இந்த ஆதாமுடைய வாழ்க்கையில ஏவாளுடைய வாழ்க்கையில தேவனோடு அவர்கள் நெருங்கி இருந்த சமயத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள், சமாதானத்தோடு இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியே தள்ளப்பட்டார்கள். தள்ளப்பட்ட அவர்கள் இப்பொழுது கஷ்டப்பட்டு ஜீவிக்கிறார்கள். நிலத்தை உழுகிறான், அதுக்கு வளம் போடுகிறான், எரு போடுகிறான், எல்லாம் செய்யறான். ஆனா வேதம் சொல்லுது, ஆதாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் முள்ளும் குறுக்குமாக தான் விளைந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவன் மனசு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நான் இவ்வளவு பாடுபடுறேனே, அதுக்கேற்ற பலன் எனக்கு கிடைக்கலையே, ஏன் இந்த வேதனை? நான் முன்னாடி என் தேவனோடு இருந்தப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். காலையில வருவாரு, சாயந்தரத்துல வருவாரு, நானும் என்னுடைய மனைவியும் ஆண்டருடைய கையை சின்ன பிள்ளைங்க மாதிரி பிடிச்சுக்கிட்டு அந்த ஏதேன் தோட்டத்துல உலாவினோமே. ஆவிக்குரிய காரியம் எவ்வளவு நாங்க பேசணும், எவ்வளவு விஷயத்தை நாங்க பகிர்ந்து கொண்டோம், ஒரு குடும்பமா நாங்க ஆண்டவருக்குள்ள எப்படி இருந்தோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன அந்த ஒரே காரணத்தினால் தானே தேவ பிரசன்னத்தை நான் இழந்து போனேன், தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்தை நான் இழந்து போனேன். இன்னைக்கு கூட உங்களில் சிலர் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆரம்பத்தில் நீ ரட்சிக்கப்பட்ட போது நீ எப்படிப்பட்ட ஐக்கியத்தில் நீ இருந்த, எப்படிப்பட்டவங்களோடு நீ சேர்ந்து நீ ஜீவிச்ச, ஏதாவது பிரச்சனைனா அப்படிப்பட்ட ஆவிக்குரியவங்களோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டு நீ ஜெபம் பண்ணிய, இப்ப நீ யாருகிட்ட இருக்கிற, இப்ப யாரோடு உனக்கு ஐக்கியம் இருக்குது, யோசனை பண்ணி பாரு. நல்ல ஆவிக்குரிய ஜீவிதல வளர்ந்தவங்க ஆவிக்குரிய அல்லாதவங்களோட கூட இப்ப ஐக்கியம் வைத்துக் கொள்கிறாங்க. பத்தாம் கிளாஸ்ல இருந்து ஒன்னாம் கிளாஸுக்கு வந்த மாதிரி மிகவும் மோசமான நிலைமைக்கு நீ போயிட்டு இருக்கிறன்னு அதனுடைய அர்த்தம். என்ன நோக்கத்தோட வந்திருக்கிறியோ எனக்கு தெரியாது. உன்னுடைய இப்போது உள்ள நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. தேவனோடு இருந்தப்போ, கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீ ஐக்கியம் இருந்தப்போ எப்படிலாம் நீ சந்தோஷமா இருந்த. ஆனா இன்னைக்கு அந்த ஏதேன் தோட்டத்தின் சந்தோஷத்தை இழந்து நிக்கிற, கஷ்டப்படுற, ஆனா அதுக்குரிய பலன் கிடைக்கவே இல்லை. ஆதாமும் அப்படி வெந்து வெந்து யோசனை பண்ணி அவன் கலங்கி தவித்தான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில தான் பிள்ளைகளை அவன் பெற்றெடுத்தான். ரெண்டு ஆண் பிள்ளைகள், ஒருத்தனுக்கு காயின் என்று பெயர் வைத்தான், மற்றவனுக்கு ஆபேல் என்று பெயர் வச்சாங்க. இந்த ரெண்டு பிள்ளைகளும் வளர்ந்தாங்க, வாலிப பிள்ளைகளாக மாறினாங்க. மாறினவங்களுக்கு பிறகு இப்ப அப்பாவுடைய பொறுப்பை இந்த பிள்ளைகள் எடுத்தாங்க. அந்த காலத்துல ரெண்டு தொழில்கள் தான் பிரதானமா இருந்துச்சு. ஒன்னு வயல்களை பயிரிடுகிறது,
அடுத்தது ஆடுகளை மேய்க்கிறது. இதுதான் பிரதான தொழில். மூத்தவன் அண்ணங்காரன் வயல்களை பார்க்கறதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டான். தம்பிக்காரன் ஆபேல் என்ன பண்ணா, ஆடுகளை மேய்க்கிற வேலையை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்ட்டான். இப்படி இவங்க அப்பாவுடைய பொறுப்பை இவங்க எடுத்து செய்து கொண்டிருக்கிற சமயத்துல தான் தேவனுக்கு காணிக்க கொடுக்க முதல் பலன்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க. தேவனுக்கு காணிக்கை படைத்தார்கள். காயின் நிலத்துல விளைந்த முதல் பலன்களை கொண்டு வந்து வச்சான். ஆபேல் ஆடுகளில் இருக்கிற நல்ல ஆடுகளை கொண்டு வந்து பலிபீடத்துல வச்சான். சரி, இந்த காணிக்க கொடுக்கிற இந்த ஆலோசனை இந்த பிள்ளைகளுக்கு எப்படி வந்தது? பெற்றவர்கள் சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா இவங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. நல்ல ஆவிக்குரிய பெற்றவர்கள் பிள்ளைகளை இப்படிதான் வளர்த்த கத்துக் கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு காணிக்க போட கத்துக் கொடுக்கணும். ஏன் காணிக்க கொடுக்கிறோன்றத சொல்லி கத்துக் கொடுக்கணும். சின்ன வயசுலயே நம்ம அதை ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம அதை கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அந்த பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்கன்னா அதை மறக்கவே மாட்டாங்க. எங்க அம்மா இப்படி அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க அப்பா இப்படி அடிக்கடி சொல்லுவாங்க, அது அவங்களுடைய உள்ளத்துல ஞாபகத்துல வரும். ஒரு தடவை என் பையன் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல படிக்கிற சமயத்துல பேனா வேணும்னு கேட்டான். பேனா வாங்கி கொடுத்தாச்சு. ரெண்டு மூணு வாரங்கள் கடிந்ததுக்கு பிறகு என்னுடைய மனைவி பையன்கிட்ட பேசிட்டு இருக்கிறத நான் ரூம்ல இருந்து கேட்கிறேன். மகனே, அப்பா டேடி உனக்கு பேனா வாங்கி கொடுத்தாங்களே, ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த சின்ன வயசுல என் பையன் கேக்குறான், ஏமா எதுக்கு தோத்திரம் பண்ண ஒரு விவசாயம் இல்ல, பேனாக்கெல்லாமா தோத்திரம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது அப்படின்றான் அவன். அப்போ அவனுக்கு நம்ம விளக்கம் பண்ணி கொடுக்கணும். சும்மா அவன் கேட்டானாக்கா பேசாம அப்படி விட்டுற கூடாது. ஐயோ, பிள்ளைங்க கேட்கிற கேள்வி எங்களுக்கு பதிலே சொல்ல தெரியல, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடணுமே தவிர தமாளிக்க முயற்சி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் பயங்கர ஞானம் உள்ளவங்களா இருக்கிறாங்க, சமாளிக்கவே முடியாது. தேவ பலத்தோட ஜபத்தோட நீங்க அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா எந்த பிள்ளைங்களும் நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு கேள்விகள் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஏன் என்ற கேள்வி தான் முதல்ல கேட்பாங்க. ஏன் அப்ப இந்த மாதிரி அனாவசியமா கேட்காத சொல்லக்கூடாது. ஏன் கேட்டா பதில் சொல்லு, அவனை விளங்க பெய். அவன்லாம் இப்படிதான் அனாவசியமா கேட்பான்னு சொன்னா அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும். மனோதத்துவ ரீதியில பிள்ளைகளுக்கு நீங்க பதில் கொடுக்கணும், சலிச்சுக்க கூடாது. ஒவ்வொரு சின்ன கேள்விக்கும் நீங்க பதில் கொடுக்கணும். அப்போ பையனை உட்கார வச்சு சொன்னாங்க, மகன் நீ சொன்னிய கிளாஸ்ல ஒரு பையன் புஸ்தகம் வாங்கவே இல்லை, டீச்சர் மூணு நாளா வெளியே நிக்க வச்சுட்டாங்க. எங்க அப்பா கிட்ட கேட்டா எங்க அப்பா சொல்றாங்க மாச சம்பளம் வந்தாதான் உனக்கு புஸ்தகம் வாங்க முடியும். நடுவுல எல்லாம் இப்படி எல்லாம் கேட்டாக்கா எனக்கு வாங்க கையில பணம் இல்லைன்னு எங்க அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்து அழுகிறாம்மா. ஆனாலும் டீச்சர் தயவு தாட்சணம் இல்லாம நீ புஸ்தகம் வாங்குற வரைக்கும் உள்ள வராத நிக்க வச்சுட்டாங்க. ஒவ்வொரு நாளும் நீ வந்து என்கிட்ட சொல்லுவ, அந்த பையன் பாவமா வெளியவே நிக்கிறான் வெளியவே நிக்கிறான். சொன்ன இல்ல, ஒரு புஸ்தகம் வாங்குறதுக்கு அவங்க அப்பாவனால முடியாம மூணு நாள் அந்த பையன் வெளியே நின்னானே. நீ எத்தனை தடவை பேனாவை தொலைச்ச, இதோட இது எத்தனாவது பேனா உனக்கு, யோசனை பண்ணிப்பார். பேனா தொலைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடிய அளவுக்கு உங்க டேடிய கர்த்தர் என்னமா ஆசீர்வச்சிருக்கிறாரு. இப்ப சொல்லுமா நீ தோத்திரம் பண்ணுமா வேண்டாமா? அம்மா, நான் இப்படி யோசிக்கவே இல்லையே, அந்த பையனை நான் கம்பேர் பண்ணவே இல்லம்மா, நான் அவனை பத்தி யோசிக்கவே இல்லை. கிடுகிடுன்னு ஓடனா கட்டில் அடியில போய் முழங்கால் படிட்டான். சாமி, இந்த மூணு வாரம் தோத்திரம் பண்ணாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடும் சாமி, நீர் கொடுத்த பேனாவுக்காக ஸ்தோத்திரம், பேனா வாங்கக்கூடிய நிலைமையில எங்க அப்பாவை ஆசீர்வச்சிரு, அதுக்காக ஸ்தோத்திரம். சின்ன சின்ன வயசுல இந்த பிள்ளைகளுடைய காரியத்துக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா போதும், அந்த பிள்ளைகளால உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் உங்களுக்கு வேதனை இருக்கவே இருக்காது. இந்த பிள்ளைகளுக்கு ஆதாம் ஏவாள் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆதாம் ஏவாளுக்கு யார் சொல்லி கொடுத்திருப்பா? ஆதாம் ஏவல் தேவனோடு கூட இருந்த சமயத்துல நிறைய காரியங்களை தெரிந்து கொண்டான். நிறைய காரியங்களை ஆதாம் ஏவலுக்கு நல்ல ஞானம் இருந்தது. தேவனுக்கு எது இஷ்டம் எது இஷ்டம் இல்லைன்றதெல்லாம் இப்ப நல்லாவே அவனுக்கு அத்துப்படி ஆயிடுச்சு. அப்போ இவன் நிலத்தை பயிரெடுக்கிற சமயத்துல எல்லாம் ஒரு காரியத்தை அவன் முயற்சி அவன் புரிந்து கொண்டுட்டான். நான் என்ன கஷ்டப்பட்டு ஏர் உழுதாலும், என்ன கஷ்டப்பட்டு எருவெல்லாம் நான் போட்டாலும், மழை வர்ஷிக்க பண்ணுகிறது கர்த்தருடைய கையில இருக்குது, பலனை உண்டாக்குறது கர்த்தருடைய கையில இருக்குது. ஆகவே இந்த காரியத்துல தேவனுக்கு ஒரு பங்கு உண்டு. நானும் கஷ்டப்பட்டேன், தேவன் இதுக்கு உதவி செய்தார், அவருடைய உதவி இல்லைன்னா இதுல எனக்கு பலனே கிடைக்காது. இதை அவன் நன்றாக உணர்ந்து கொண்டான். அதனாலதான் தேவனுக்கு காணிக்க இதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறான். இனி எத்தனை பேர் காணிக்கன்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு காணிக்க கொடுக்க இஷ்டம் இல்லை. தமிழ்நாட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில பெத்தவங்க சத்தமா போடுறத சத்தம் ஒண்ணு கேட்கும். பிள்ளைங்களை பார்த்து ஏய் போய் சில்லற மாத்திட்டு வா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும்.
ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் அது ஞாபகத்தில் வரும். ஏன்னா கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சில்லறை மாத்தி பிள்ளைங்க எல்லாத்து கையிலையும் 10% 10% கொடுக்கறது. இதுக்கு தான் நல்ல வேலை இந்தியா கவர்மெண்ட் இந்த 5 பைசா 2 பைசாலாம் எடுத்துட்டான், அவனாவே எடுத்துட்டான். இல்ல அப்படின்னாக்கா எல்லா காணிக்க பயிலும் இந்த 5% 2% உண்டாயிருக்கும். அப்போ இதெல்லாம் எதுக்காக வருஷா வருஷம் எனக்கு போனஸ் வேணும்னு கேக்குற, வருஷா வருஷம் என் சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும் கேக்குற, ஆனா இன்னும் அதே சில்லறை காசை நீ காணிக்க போட்டுட்டு இருந்தா உன் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை இருக்குதுன்னு யோசனை பண்ணு. உன் ஆவிக்குரிய நிலைமை எப்படியா இருக்குதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. நாம இந்த காரியத்துல நன்றி உடையவங்களா இருக்கணும். நன்றி உடையவங்க கிட்ட நம்ம கேட்க வேண்டாம். இப்பெல்லாம் காணிக்கன்னு சொல்லும் போது நம்ம எல்லாம் எப்படி எடுக்கிறோம், காணிக்க பைய வச்சு சில இடத்துல எல்லாம் நீட்ட குச்சி இருக்கும், நீட்ட குச்சி வச்சு குத்துனா கூட கொடுக்க மாட்டேன்றானே. ஆரம்ப திருச்சபையில எல்லாரையும் எல்லாருடைய வருமானத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் பைபிள்ல நீங்க பார்க்கலாம். ஆதி அப்போஸ்தலர்கள் ஆரம்பிச்ச ஆரம்ப சபையில சபையில இருக்கிற அங்கத்தினர்கள் என்னென்ன சம்பாதிக்கிறாங்களோ அதெல்லாம் சபையில கொண்டு வந்து போடுவாங்க. சபைதான் அதை வச்சு சபையில இருக்கிற ஜனங்களுக்கு இன்னைக்கு அரிசி தீர்ந்து போச்சுன்னா சபை கிட்ட கேட்பாங்க, சபை அரிசிக்கு பணம் கொடுப்பாங்க. என் மகளுக்கு கல்யாணம் பணம் கொடுங்கன்னா சபை கிட்டதான் கேட்பாங்க. ஏன், தான் சம்பாதிச்சதெல்லாம் சபைக்கு கொண்டு வந்து போட்டாங்க, அதனால சபைதான் குடும்பத்தை நடத்துது இப்போ. ஆனா இந்த ஏற்பாடு சபை வளர்ந்ததுக்கு அப்புறம் அது சரிப்பட்டு வரல. ஆகவே இந்த ஏற்பாடு அப்பவே நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு என்ன செஞ்சாங்க, நீ கிடைக்கிற உன்னுடைய வருமானத்தை நீ உன் குடும்ப தேவைகளுக்கு நீ உபயோகிச்சுக்கோ, உபயோகித்தது போக மீதி இருக்குதே அதை கர்த்தருடைய ராஜ்ய பணிக்காக கொடு. அப்படிப்பட்ட ஏற்பாடு தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய உபதேசம். தசம பாக உபதேசம் அல்ல, தசம பாகம் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய உபதேசம் அல்ல. இன்னைக்கு நிறைய சமம் தசம பாகத்திலேயே கண்ணா இருக்கிறத நீங்க பாத்திருக்கலாம். ஏன், அந்த போதகர் முதல் கொண்டு அதுதான் அவர் வாழ்றார், அதுலதான் அவர் ஜீவிக்கிறார், அதனாலதான் தசம பாகத்தை ரொம்ப கண்டிப்பு பண்ணி பேசுவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு சபைக்கு தசம பாகம் உபதேசம் அல்ல. அப்படின்னா ஏன் தசம பாகத்தை உபயோகிக்கிறோம், தசம பாகத்தை குறைந்த பட்சமாக வச்சுக்கலாம் வேணா, அட்லீஸ்ட் குறைந்த பட்சமாக நீ தசம பாகமாவது கொடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா தசம பாகம் தான் கொடுன்னு சொல்லுவதற்கு வேதத்துல ஆதாரம் கிடையாது. உன்னுடைய செலவு போக மீதி எல்லாம் கர்த்தரின் ராஜ்யத்தின் கட்டுப்பணிக்காக. இலங்கையிலிருந்து வெளிநாட்டுல போய் ஜீவிக்கிறவங்க கர்த்தர் உன்னை இலங்கையிலிருந்து வெளியே கொண்டு போனாருன்னா இலங்கை தேசத்துக்காக நீ பாரப்படணும், இலங்கை தேசத்துல நடக்கிற ஊழியத்துக்காக நீ பாரப்படணும். அதுக்காக தான் உன்னை நம்பி கர்த்தர் உன்னை வெளியில ஒரு உயர்ந்த நிலைமையில கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். அப்ப நீ அனுபவிக்கிற உனக்கு கிடைக்கிற வருமானம் உன்னுடைய தேசத்துக்காக நீ செலவிடுக்கணும். இலங்கை தேசத்துல இருந்து போனவங்க இந்தியாவுக்கு அனுப்புறது நியாயம் அல்ல. உன்னுடைய தேசத்தின் ஒரு ஒரு மிஷனரி பணிக்காக சுசேஷ ஊழியத்துக்காக இப்படிதான் நீ செலவுப்படுத்துவது உனக்கு நல்லது. இந்தியால இருந்து ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறாங்களா, இந்திய தேசத்தின் ஊழியத்தை தாங்கு. ஆனா தாங்கினது போக என்னுடைய ஊழியத்தை நான் தாங்குறேன், ஆனா அது போக மீதி உள்ள பணம் இருக்குதுன்னா ஆப்பிரிக்காக்கு அனுப்பு, இலங்கைக்கு அனுப்பு, இந்தியாவுக்கு அனுப்பு, தாராளமா எந்த தேசத்துக்கு வேணாலும் அனுப்பு. ஆனா முன்னுரிமை என்ன, எந்த தேசத்திலிருந்து நீ வந்தியோ அந்த தேசத்துக்காக தான், அதுக்குதான் முன்னுரிமை நீ கொடுக்கணும். அப்ப இதை நம்ம மனதில வைத்து கர்த்தர் என்னை உயர்த்தினது என்னுடைய தேசத்துக்காகத்தான், ஆகவே என் தேசத்தினுடைய ஊழியத்தை முன்னுரிமை கொடுத்து நான் தாங்குவேன் என்று சொல்லி அந்த ஊழியத்தை நம்ம தாங்கணும். அப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறது மிக மிக முக்கியமான காரியம். சபை செய்ய வேண்டியது, இப்ப நிறைய சபை அது செய்யறதில்லை. இன்னைக்கு நிறைய சபை என்ன செய்யுது, ஆராதனை உண்டு, திருவிருந்து உண்டு, இதுதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா சுவிசேஷ ஊழியத்தை பத்தி நாட்டமே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய மிஷனரி ஸ்தாபனங்கள் எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. பைபிள்ல மிஷனரி ஸ்தாபனத்தை பத்தியே போடல, ஆனா கர்த்தர் இப்ப அதை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஏன், நீங்க தேவனை துதிக்கலனா கல்லுகளை கொண்டு நான் துதிக்க வைப்பேன் ஆண்டவர் சொன்னார். செய்ய வேண்டியவங்க செய்யலன்னா மற்றவர்களை கொண்டு கர்த்தர் செய்யறார், அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட சுவிசேஷ காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, மிஷனரி பணிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்யுங்க. வெளிநாட்டில இருந்து சபைக்கு உதவி செய்யக்கூடாது, நல்லா நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்தந்த சபையினுடைய அங்கத்தினர்கள் தான் சபையை தாங்கணும், அந்த சபையினுடைய மேய்ப்பர்களை தாங்கணும், சபையினுடைய தேவைகளை அந்தந்த சபையினுடைய அங்கத்தினர்கள் பூர்த்தி செய்யணும். வெளிநாட்டு பணத்துல சபை நடத்தக்கூடாது. ஆனா எப்ப வெளிநாடு பண தேவை, உன் சபையை கொஞ்சம் பிரிச்சு கட்ட போற, உன் சபை 7 அங்கத்தினர்கள், உனக்கு பணமே வசதி இல்லைன்னா வெளிநாட்டினுடைய உதவி நீ கேட்கலாம். என்னுடைய கட்டட பணிக்கு தயவுசெய்து உதவி செய்யுங்க, நாங்க 7 சபை எங்களால கட்ட முடியல அப்படின்னா அந்த மாதிரி உள்ள சபைகளுக்கு கட்டுவதற்கு உதவி செய்யலாம். ஆனா மாசம் மாசம் அனுப்பி தயவுசெய்து எந்த சபையும் கெடுத்துறாதீங்க. சபையினுடைய அங்கத்தினர்கள் தான் அந்த சபையை தாங்கணும்,
சபையினுடைய அங்கத்தினர்கள் தான் அந்த சபையினுடைய ஊழியக்காரர்களையும் தாங்கணும். இதுதான் வேத வசனம் சொல்லுகின்ற முறை. இந்த ஒழுங்கிலே நம்ம கை கொள்வது நமக்கு நல்லது. ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். எந்த அளவிலே அளக்கிறீர்களோ அந்த அளவிலே அளக்கப்படும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, ஊழியக்காரங்கெல்லாம் வாங்கறதுக்காக தான், கொடுக்கறதுக்குன்னு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. தசம பாகம் வாங்கி ஜீவிச்ச லேவி அந்த தசம பாகத்திலேயே ஒரு தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுத்தான்னு வசனம் சொல்லுது. அப்ப ஊழியக்காரன் ஆனாலும் சரி, அது விசுவாசிகள் ஆனாலும் சரி, கண்டிப்பா கர்த்தருக்கு கொடுக்கணும். உங்களுக்கு கிடைக்கிற எந்த வருமானத்திலிருந்தும் தேவனுக்கு நம்ம கொடுக்க பழகணும். காயனும் காணிக்க கொண்டுந்தான், ஆபிலும் காணிக்க கொண்டுந்தான். ஆனா காயனுடைய காணிக்கை அங்கீகரிக்கல, ஆபிலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிச்சார். ஏன் அங்கீகரிக்கல அப்படின்றதுக்கு அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா உங்களால விளங்கிக் கொள்ளவே முடியாது. ஏன்னா அதுல அர்த்தமே கொடுக்கப்படலை. ஏன் கர்த்தர் நிராகரித்தார்ன்றதுக்கு அங்க பதிலே இல்லை. ஆனா யூகிக்க வழி உண்டு, யூகிக்கலாம். காயின் கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்கணுமே ஒரு கடமைக்காக கொடுத்தான். ஆனா ஆபேல் கொண்டு வந்த விதத்தை கொஞ்சம் பாருங்க. ஒவ்வொரு ஆடு குட்டு போடும் அதெல்லாம் என்ன சொல்றான், இந்த ஆடு இதுக்கு நல்ல, அந்த ரெண்டு ஆட்டை விட அதுக்கு நல்ல குண்டு இருக்குது, நல்ல கொழுத்து இருக்குது, இதை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். இந்த ஆடு ரொம்ப நல்லா இருக்குது, ஆரோக்கியமா இருக்குது, இதை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். ஒவ்வொரு குட்டி போட்டாலும் அந்த உள்ளத்துல என் தேவனுக்கு, என் தேவனுக்கு, என் தேவனுக்கு, இந்த ஆசை அவனுடைய உள்ளத்துல வளர்த்துக்கொண்டே இருந்தான். அந்த எண்ணத்தை கர்த்தர் கவனிக்கிறார். ஆனா வசனத்துல விளக்கப்படல, மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ரெண்டு பேரும் தான் கொண்டு வந்தாங்க. ஆனா இருதயத்தை கவனிக்கிற தேவன் ஆபேலுடைய இருதயம் ஆசையோடு கொடுத்தான் என்பதை புரிந்து கொண்டார். ஆனா இவனோ கடமைக்காக கொண்டு வந்தான், கர்த்தர் அங்கீகரிக்கல, ஆபேலே அங்கீகரித்தார். இப்பதாங்க வந்தது பிரச்சனை. இதுவரைக்கும் அண்ணன் தம்பிங்க ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க. இப்ப தம்பி ஆசீர்வதிக்கப்படுகிறான்றத தெரிஞ்ச உடனே தனக்கு போட்டியா இவன் இருக்கிறானே, என்ன செய்யலாம்? இப்ப இவனை நம்ம கொண்டுட்டோம்னாக்கா எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு தானே கிடைக்கணும், ஏன்னா என்ன தவிர வேற யாரும் இல்லையே. இப்படி ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு அவன் என்ன பண்ணான், ஆபேலை கொல்லுவதற்கு அந்த பலிபீடத்து பக்கத்திலேயே தீர்மானம் பண்ணிட்டான். உடனே ஆண்டவருக்கு தகவல் போயிடுச்சு, சகலத்தையும் அறிகிற தேவன் அல்லவா, இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அல்லவா. தாவீது சொல்றானே, ஆண்டவரே நீர் என்னை தூரத்திலிருந்தே ஆராய்ந்து அறிகிறீர், என்னுடைய உட்காரத்திலே அறிகிறீர், என்னுடைய எழுந்திருக்கிறதிலே அறிகிறீர், நான் எங்கெங்க போறேன், யாருகிட்ட பேசுறேன், எல்லாமே உமக்கு தெரியும் ஆண்டவரே. இந்த உணர்வு ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல இருக்குமானா, இந்த உலகத்தின் எந்த பாகத்துக்கு போனாலும் அவன் பாவமே செய்ய மாட்டான். இன்னைக்கு எத்தனை பேரு கொழும்புல பாவம் செஞ்சா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போய் பாவம் செய்யறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் சொந்தக்காரங்க யாரும் இல்லை, தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. இது அவங்களுடைய அபிப்பிராயம். ஆனா கர்த்தர் எவ்விடத்திலிருந்தும் எல்லாரையும் அவர் பார்க்கிறார்ன்றத நிறைய பேர் மறந்துறாங்க. இருட்டிலும் கர்த்தருக்கு கண்ணு தெரியும். நீ மறைந்திருந்து செய்கிற பாவங்களையும் கர்த்தர் கவனிக்கிறார். அவருடைய பாரார் என்று நினைக்காதே, அவருடைய கண்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். காயின் இப்படி ஒரு திட்டம் போட்ட உடனே காயினுக்கு முதல் எச்சரிப்பை கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் வார்னிங், முதல் எச்சரிப்பு. காயினே ஏன் உன் மூஞ்சி மாறிச்சு, நீ என்ன மனசுல திட்டம் வைத்திருக்கிற, எப்படி தெரிஞ்சது ஆண்டவருக்கு? சகலமா அவருக்கு தெரியும். ஆனா ஏன் கர்த்தர் இந்த கேள்வியை கேட்கிறார்? ஏன் ஆண்டவர் கேட்காமலே அவருக்கு தான் புரியுமே, எதுக்காக இந்த கேள்வியை கேட்கணும்? நிறைய இடத்துல பைபிள்ல நீங்க பார்க்கலாம், ஆண்டவர் கேள்வி கேட்கறத பார்க்கலாம். ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு கேக்குற, ஏன் ஆண்டவருக்கு தெரியாது? அந்த சின்ன ஏதன் தோட்டத்துக்குள்ள எங்க உட்கார்ந்து தெரியாது, ஏன் கர்த்தர் அப்படி கேக்குறாரு? உன்னை நீ புரிந்து கொள்வதற்காக, நீ என்ன மாதிரி பாவத்தை செஞ்சியோ அதை நீயாகவே புரிந்து கொள்ளணும்ன்றதுக்காக தான் அந்த கேள்வி கேட்கிறார். ஆதாமே நீ எங்க இருக்கிற, நாங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். ஏன் நீ ஒளிஞ்சிட்டு இருக்கிற? நாங்க நேக்கடா இருக்கிறோம், நான் நிர்வாணமா இருக்கிறேன். நிர்வாணம்னு உனக்கு யார் சொன்னது? கேள்வி மேல கேள்வி கேட்டு 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 இவங்க எந்த மரத்தடியில பாவம் செஞ்சாங்களோ அங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு. அதுக்குதான் கேள்வி கேட்கிறாரு. அவருக்கு புரியாம இல்ல, தெரியாம இல்ல, உன்னை விளங்க வைக்கிறதுக்காக தான். அதனாலதான் இவனே ஒத்துக்குவானான்றதுக்காக தான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஒத்துக்கிற மாதிரி இல்ல. முதல் வார்னிங் கர்த்தர் கொடுத்தாரு, ஜாக்கிரத, பாவம் உன் வாசல் படியிலே படுத்திருக்கும். ஃபர்ஸ்ட் வார்னிங். எப்பவுமே சில சொல்லுவாங்க, ஒரு தண்டனை அனுபவிச்சவன சொல்லுவாங்க, ஐயோ இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த பாவத்தை செஞ்சிருக்க மாட்டேனே, இந்த விதமான தப்பு செஞ்சிருக்க மாட்டேனே. தேவன் ஒரு மனுஷனை தண்டிக்கிறாருன்னா எடுத்த எடுப்புல தண்டிக்கவே மாட்டார். பல முறை உன்னோடு கூட அவர் பேசியிருப்பார்,
மனசாட்சி மூலியமாய் பல விதத்துல பேசியிருப்பார். ஆண்டவர் முன்னறிப்பு கொடுக்காம யாருக்கும் தண்டனை கொடுக்கறது இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு முன்னறிப்பு கொடுத்தார், நீ இருக்கிற பழம்லாம் சாப்பிடு, ஆனா அந்த குறிப்பிட்ட மரத்தினுடைய பழத்தை மாத்திரம் சாப்பிடாதே. சொல்லாம இல்ல, எச்சரிப்பு கொடுத்தாரு. ஆனா மிஸ்ஸஸ் ஆதாம் என்ன சொன்னாங்க, ஏன் இந்த பழத்தை தின்னா என்ன பாவம், நான் விபச்சாரமா பண்ணிட்டேன், பழத்தை தின்னா என்ன பாவம். உடனே தேவ தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. சொன்னாரே, எச்சரிப்பு கொடுத்தாரே, கீழ்படியில. லோத்தினுடைய குடும்பத்துக்கு எச்சரிப்பு கொடுத்தாரு, இந்த சோதம் குமாராவை நான் அழிக்க போகிறேன், நீங்க சீக்கிரம் அந்த இடத்த விட்டு அந்த மலைக்கு மேல ஓடி போயிடுங்க. ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க காப்பாற்றப்படணும்னாக்கா அந்த உச்சிக்கு போற வரைக்கும் நீங்க திரும்பி பார்க்க கூடாது, இதுதாங்க கண்டிஷன். ஆனா மிஸ்ஸஸ் லோத்து இதுலயும் என்ன பண்ணாங்க, திரும்பி பார்த்தா என்னையா பாவமா, தான் வீடு, தன்னுடைய கார்டன், தன்னுடைய தோட்டம், இதெல்லாம் மனசை கவர ஆரம்பிச்சு, ஐயோ இவ்வளோ பெருசை நான் விட்டுட்டு போறேனே, இவ்வளோ பெரிய காரியத்தை விட்டுட்டு போறேனே, இந்த எண்ணம் மனசுக்குள்ள வந்து தேவன் சொன்ன அந்த கட்டளைக்கு மீறி அவ திரும்பி பார்த்தா உப்பு தூணா மாறி போயாச்சு. தேவன் எச்சரிப்பு கொடுத்தாரு, ஆனா கீழ்படியில. இப்ப நீ தண்டனை அனுபவிக்கிற. இப்ப நிறைய பேருடைய அபிப்பிராயம் என்ன, இதெல்லாம் பெரிய பாவமா, சிகரெட் குடிக்கூடாதா, பீடி குடிக்கூடாதா, பைபிள் எழுதிருக்குதா, இது ஒரு கேள்வி நிறைய பேருக்கு, சிகரெட் குடிக்கூடாதுன்னு பைபிள் எழுதிருக்குதா சார் சொல்லுங்க, இப்பவே விட்டுறேன். என்னமோ இது ஒண்ணுக்கு தான் வசனமே தெரியாத மாதிரியும் மத்ததெல்லாம் ரொம்ப கீழ்ப்படிஞ்ச மாதிரி அவருடைய அபிப்பிராயம். பைபிள் தெளிவா சொல்லுது, தீமையாய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகு. ஆர்குமெண்ட் பண்ணவே பண்ணாத. அந்த காலத்துல சிகரெட்டே இல்ல, அதனாலதான் எழுதி வைக்கல. இப்ப சிகரெட் வந்திருக்குது. ஆனா பொதுவா சொல்றாரு, தீமைன்னு தோணுச்சுன்னா விட்டுடு. நீ அத உணரணும்ன்றதுக்கு தானே உலகமே சேர்ந்து திட்டம் பண்ணி ஒன்னு எழுதியிருக்குது. ஒவ்வொரு லாகரி வஸ்துக்களிலும், ஒவ்வொரு பீடியிலையும், ஒவ்வொரு சுருட்டிலையும், ஒவ்வொரு சிகரெட்டிலையும் சின்னதா எழுதியிருப்பாங்க, இதை நீ சாப்பிட்டனாக்கா உன்னுடைய நுரையீரல் கெட்டுடும், உன்னுடைய வியாதி வந்துடும், கேன்சர் வந்துடும். அதுவும் பொடி எழுத்துல, ஏன்னா பெருசா தெரிஞ்சு நீ குடிக்காம போயிடுவேன்றதுக்காக பொடி எழுத்துல எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா என்ன, அவங்களுக்கு நான் சொன்ன மீறி செஞ்சிட்டாங்க, நாங்க எச்சரிப்பு கொடுத்துட்டோம், ஆனா அதுக்கு மேல குடிச்சாங்கன்னா நாங்க குற்றவாளி இல்லை. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க, இவன் உண்டாக்குன சிகரெட்டை குடிச்சா எனக்கு லங்ஸ் வந்துச்சுன்னு ஒருத்தன் கேஸ போட்டான், அதுக்கு உடனே அவனுக்கு ஃபைன் போட்டாங்க. அதுக்கப்புறமேலதான் ஒவ்வொரு சிகரெட்லயும் எழுத தொடங்கிட்டாங்க, நாங்க எழுதிட்டோம், அதுக்கு மீறி அவங்க குடிச்சாங்க, நாங்க ஜவாப்தாரி அல்ல. முன்னறிவிப்பு இருந்தது, தீமையாய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டுடு, ஆர்குமெண்ட் பண்ணவே பண்ணாத. இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம், இந்த ஆலயத்தை கெடுக்க உனக்கு உரிமையே கிடையாது, தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அவர் நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார், நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை நான் கெடுத்து போடுவேன், நீ குடிச்சு கெடுத்தது பாதி, மீதி பாதியை நான் கெடுத்து போட்டுடுவேன். இதுதான் கர்த்தர் சொல்லுகிற காரியம். இதை கெடுப்பதற்கு பீடியோ, சிகரெட்டோ, கஞ்சாவோ, சுருட்டோ, மதுபானமோ குடிச்சு நீ கெடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, அதிகாரம் கிடையாது. இது கர்த்தருடைய ஆலயம், அவர் எப்பவுமே தங்க ஆசைப்படுகிறார். தீமையாய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விலகு சொன்னார், முன்னறிப்பு சொன்னார். அதே மாதிரி யூதாஸ் காரியத்துக்கு கர்த்தர் முன்னறிப்பு கொடுத்தார், உங்களில ஒருத்தன் என்ன காட்டி கொடுக்க போறான், சொல்லாம செய்யல ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரம் சொல்லல, இன்னும் விவரிச்சு சொல்றார், உங்களை ஒருத்தன் என்ன காட்டி கொடுக்க போறான், அவனுக்கு ஐயோ, அவன் இந்த உலகத்துல பிறக்காம இருந்தா அவனுக்கு நல்லாதான் இருக்கும். இவ்வளோ தூரம் சொல்றாரு, பக்கத்திலே உட்காந்து சவுக்கு சவுக்குன்னு தின்னுகிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான் இவன். ஆ, எல்லாம் நான் 30 வெள்ளிக்காசு எக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சாச்சு, நீ என்னையா சொல்லிட்டு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ நீ சொல்லிட்டு ரொம்ப லேட். இது அதுக்கப்புறமா அவன் மனசு மாறலன்னு ஆண்டவர் பார்த்ததுக்கு அப்புறமேல தான் உடனே சீக்கிரம் அப்பத்தை எடுத்து திராட்சத்தை தொட்டு இந்தப்பா நீ தின்னுட்டு வேகமாக இடத்த காலி பண்ணு போ. அப்போ கூட கூட அவனுடைய மனசில் ஒரு தைரியம், ஒரு துணிகரம், அவ்வளவு சீக்கிரமா தனக்கு கொடுத்து அனுப்புறாரு, என்னமோ இதுல இருக்குதுன்றத யோசிக்கவே இல்லையா அவன், குற்ற உணர்ச்சியே இல்லையே, உடனே வெளியே போயிட்டான். தான் செஞ்ச சொன்ன ஏற்பாடு செஞ்சபடி இயேசுவை காட்டுறதுக்கு காட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டான். அவன் காட்டி கொடுத்துட்டாயா, அதுக்கப்புறம் இயேசுவை பிடிச்சதுக்கு அப்புறம் அவன் குலுங்கி குலுங்கி அழுது, முன்னறிப்பு குறித்தாரே சொன்னாரே நான் கேட்கலையே என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு என்ன பண்ணிட்டான், மனஸ்தாபப்பட்டு திருந்த முயற்சி பண்ணல. அவன் செஞ்ச ஒரு தப்பு, எல்லாரையும் மன்னிக்க கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார், எப்பேற்பட்ட பாவியும் மன்னிக்க சித்தமாயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நம்ம வாசிக்கிறோமே,
துன்மார்க்கன் துன்மார்க்கத்தில் சாவதை நான் விரும்பாமல் அவன் மனம் திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன். அப்ப அவன் அப்படியே சாகிறத விரும்பல, மனம் திரும்பிட்டானா அவனுக்கு வாழ்க்கை உண்டு. ஆனா இவன் என்ன செஞ்சான், உணர்ந்தான், பாவத்தை உணர்ந்தான், குற்றத்தை உணர்ந்தான், ஆனா திருந்தி வாழ ஆசைப்படல. சாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு அவன் ஆசைப்பட்டுட்டான். ஆகவேதான் நான்கு கொண்டு செத்தான், தூக்கு போட்டு செத்தான். ஆனா ஒண்ணு யோசிங்க, பேதுருவும் இதே தப்பு தான் பண்ணார். பேதுருதும் இயேசுவை காட்டி கொடுத்தான். வாசத்துல சொல்ல போனா யூதாஸ் காரியத்தை விட பெரிய பாவம் செஞ்சது பேதுரு தான். யூதாஸ் காரியத்து தப்பு கணக்கு போட்டு வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்தான், அவ்வளவுதான் செஞ்சான். ஆனா பேதுரு பெரிய பாவத்தை செஞ்சான். என்ன பெரிய பாவத்தை செஞ்சான், ஆண்டவரை மறுதளித்ததோடு மாத்திரமல்ல, வசன சொல்லுது சபிக்க தொடங்கினான். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வத்தை யார் யார் சபிக்க தொடங்குவா, என்ன தெரியாம செஞ்சிட்டான்னு நினைக்கிறீங்களா? மத்த சீஷர்கள்னா பரவாயில்ல தெரியாதுன்னு சொல்லலாம், ஆனா பேதுருக்கு சகலமும் தெரியும். ஒரு இடத்துல இயேசு சொன்னாரு, என்னை பத்தி ஊர் ஜனங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டாரு. உடனே என்ன சொன்னாங்க, உண்மை எலியான்னு சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க இல்ல சொன்னாங்க. பேதுரு பார்த்து கேட்கிறார், நீ என்னப்பா நினைக்கிற என்ன பத்தி? அப்ப அவன் சொன்னான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். உடனே இயேசு என்ன சொன்னாரு, இது நீயா சொல்லல, பிதா உனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறாரு. மத்த எந்த சீஷர்களுக்கும் வெளிப்படுத்தாத ஒரு பெரிய ரகசியத்தை பேதுருக்கு தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தினாரே, அவன் மேலதான் சபையை ஆரம்பிக்க போறதாக திட்டம். ஆகவே இயேசு யார் என்பதை இவன் தெரிஞ்சுக்கலனா இவன் எப்படி சபையை நடத்த முடியும்? ஆகவேதான் பிதாவே அவனுக்கு எல்லா காரியத்தையும் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இப்படி மற்றவங்க யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இவனுக்கு இவ்வளவு தூரம் தெரிஞ்சிருந்தும் கூட யார சபிக்கிறோன்றத கொஞ்சம் யோசிக்காம இப்படி போய் சபிக்க தொடங்கிட்டானே. இயேசுவை மறுதளித்தது மாத்திரமல்ல சபிக்க தொடங்கினான். ஏன்னா தான் எப்படி காப்பாற்றப்பட்டா போதும், அந்த இடத்துல தான் காப்பாற்றப்படணும்ன்ற அந்த பயத்துல அப்படி சொன்னான்னு சொல்லலாம். இப்படி செஞ்சிட்டு உடனே முன்னாடியே எச்சரிப்பு கொடுத்தார், சேவல் கூவதற்கு முன்பதாக நீ என்ன மறுதளிக்க போற. இத சொன்ன உடனே அவனுக்கு என்ன கோவம்ச்சு, யார பார்த்து சொல்றீங்க, அவன் காட்டி கொடுப்பான், இவன் காட்டி கொடுப்பான், என்னெல்லாம் அப்படி செய்யாதீங்க, அப்படிலாம் வைராகியமா பேசணவன், எல்லா சீஷர்களும் எங்க இருக்கிறாங்க, இவன் எங்க இருக்கிறான் பாருங்க, இருக்கக்கூடாத இடத்துல இருந்தான். அதனால்தான் சோதனைக்குள்ள அவன் விழுந்து போனான். எப்போ எந்த இடத்துல எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குதோ, சோதனை இருக்குதோ, அந்த இடத்துக்கு போகாத. அப்புறம் போயிட்டு நான் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் பேதுரு மனஸ்தாபப்பட்டு அவன் குலுங்கி குலுங்கி அழுதான். சொன்னாரே, முன்னறிவிப்பு கொடுத்தாரே, நான் கேட்கலையே, நான் கேட்கலையே, இப்படி போய் நான் ஆண்டவரை சபிச்சிட்டேனே, இப்படி போய் நான் ஆண்டவரை நான் இப்படி மறுதளிச்சு போட்டுட்டேனே சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். நான் இனி கிறிஸ்துவுக்காக வாழுவேன், கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியா மறிப்பேன். அவனுடைய சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவனும் ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்காக அவனையும் இயேசுவை போல சிலுவல் அறையத்துக்கு தான் கொண்டு போனாங்களாம். அப்ப அவன் சொன்னானா, என்னை தயவுசெய்து இயேசுவை அரைஞ்ச மாதிரி அறையாதீங்க, என்ன தலையில அரைஞ்சிருங்க. அவருக்கு அரைஞ்ச மாதிரி அறிக்க நான் யாரு, அவர் மாதிரி நான் அடைய அடிக்கப்படுறதுக்கு கூட நான் தகுதியானவன் அல்ல, என்ன தலையில அரைஞ்சிருங்கன்னு சொன்னானா. அப்ப மனசுக்குள்ளேயே தீர்மானம் பண்ணிட்டான், இதனால் வரைக்கும் நான் என் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணேன், இனி நான் கர்த்தருக்காக ஜீவிப்பேன், கர்த்தருக்காக மறிப்பேன், கர்த்தருக்காக கஷ்டங்களை நான் சகிப்பேன். இதாயா வாழுவதற்கு தீர்மானம் பண்ணணும். இனி ஒரு புதிய ஜீவித்துக்கு போகணும். பாவத்தை நினைச்சு வெந்துட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்காதே, ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன், எனக்கு மீட்பு உண்டா, நான் எத்தனை முறை செஞ்சிட்டேன், கர்த்தர் என்ன மன்னிப்பாரா, திரும்ப திரும்ப நான் போய் மன்னிப்பு கேட்டா அவர் என்ன நினைப்பாரு, நீ சும்மா சும்மா இப்படி செஞ்சுட்டு வந்து நீ என்ன மன்னிப்பு கேட்கிறியே அப்படி சொல்லுவாரா? கூச்சப்படவே படாதே, திரும்ப செய்யாத அப்படி இருக்கிறதுக்கு நீ ஜெபம் பண்ணிக்கோ. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பாவத்தை மன்னிங்க ஜெபிக்கிறாங்களே தவிர திரும்ப செய்யாமல் இருக்க எனக்கு கிருபை தாரும் அதை கேட்க மாட்டேன். என்னவெல்லாமோ கேட்கிறாங்க, அது வேணும் இது வேணும் ஜபத்துல கேக்குறாங்க, ஆனா திரும்பவும் அந்த பாவத்தை, திரும்பவும் அந்த தவறு செய்யாதபடி, திரும்பவும் நான் அந்த இடத்துக்கு போகாதபடி, திரும்பவும் அந்த நபரை சந்திக்காதபடி இருக்கணும், எனக்கு கிருபை செய்யும் கேட்க மாட்டேன்றியே. அப்படி கேட்டோ கர்த்தர் உனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. பாவத்தை மன்னியுன்னு மாத்திரம் சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை, திரும்பவும் அந்த பாவத்தை நான் செய்யாதபடி இருக்க எனக்கு பலத்தி தாரும், என் சரீரத்தை கட்டுப்படுத்த எனக்கு ஒரு சக்தியை தாரும். கேளு, கர்த்தர் உனக்கு கிருபையா அதை தரத்துக்கு தானே அவர் காத்திருக்கிறார். காயினுக்கு கர்த்தர் முன்னேறிப்பு கொடுத்தார், கேட்கல. கடைசியில காயின் போட்ட திட்டத்தின்படியே வசனம் சொல்லுது, அவனுடைய வயிற்றுல உருவ குத்தினான், அதே இடத்துல ஆபேல் செத்தான்.
குத்துப்பட்டவன் எப்பவுமே ஒரே குத்துல சாகவே மாட்டாங்க. ரத்தம் முழுவதுமே சேதாரம் ஆனதுக்கு அப்புறமேலதான் அவனுடைய உயிர் அவனை விட்டு போகும். அது வரைக்கும் அவன் துடியா துடிப்பான். அந்த ரத்தம் தீர்ற வரைக்கும் துடிச்சு, அண்ணா ஏன்னா என்ன கொன்னேன், நான் என்னன்னா உனக்கு துரோகம் பண்ணேன், தண்ணி 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 கெஞ்சுவான் கதறுவான். கூட பிறந்த அண்ணன் தம்பிக்காரனை கொலை பண்ணிட்டு அவன் கதறலின் சத்தத்தை கூட அலட்சியப்படுத்திட்டு அவன் அந்த இடத்தை விட்டே கிளம்ப போக ஆரம்பிக்கிறான். பாருங்க, இப்பதான் ரெண்டாவது வார்னிங் வருது, ரெண்டாவது எச்சரிக்கை வருது. முதல்ல எச்சரிக்கை கொடுத்தாரு, நீ தப்பு கணக்கு போட்டிருக்கிற, தவறான எண்ணம் மனசுல வந்துருச்சு, ஜாக்கிரதை காயின், பாவம் உன் வாசல் படியில படுத்திருக்கும். இப்ப ரெண்டாவது எச்சரிப்பு, காயினே உன் தம்பி எங்கன்னு கேட்கிறான். இப்பவாவது அவன் மனசு மாறி, சாமி முன்னையே நீர் எனக்கு வாணி கொடுத்தீர், நான் கேட்கல, என்னுடைய முன்கோபத்தில் என்னுடைய பொறாமையில என்னுடைய எரிச்சல நான் கொண்டுட்டேன் சாமி, என்ன மன்னிச்சிடும் சாமி, இப்படி கொஞ்சம் கேட்டிருந்தானாக்கா நிச்சயமா கருத்தர் மன்னிச்சிருக்கிற ஒரு சான்ஸ் உண்டு. ஆனா இப்ப என்ன பண்றான், ஆர்கியூமெண்ட் பண்றான், என் தம்பிக்கு நான் என்ன காவலா இல்லையா, யாரை பார்த்து கேட்கிறீர்? இந்த ஆர்கியூமெண்ட் தான் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஏன் எல்லாரும் செய்யலையா அந்த பாவத்தை, நான் மாத்திரமா? அவனும் மனுஷன் தான், நானும் மனுஷன் தான், அவ செய்யலையா இவன் செய்யலையா, இப்படி பழிய தூக்கி மற்றவங்க மேல போடுறாங்க. அவன் ஆத்மாவுக்கு அவன் தான் கணக்கு கொடுக்கணும். ஆர்கியூமெண்ட் செய்யாத, பேசாம ஒத்துக்கோ, உன் பாவத்தை பேசாம ஒத்துக்கோ. சாவதற்கு முன்பதாக, தண்டனை வருவதற்கு முன்பதாக. இப்ப பாருங்க, காயினுக்கு உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், உன்னை பார்ப்பவர்கள் உன்னை கொண்டு போடுவாங்க. சாபத்தை கர்த்தர் கொடுத்தார். சாபம் வந்த உடனே தான், ஐயோ என்னை காண்பவரெல்லாம் என்னை கொன்று போட்டுவாங்களே, இந்த சாபம் என்னால் தாங்க இயலாதுன்னு அப்புறம் தான் அழுகிறான். ஏன் இந்த அழுக, முன்னாடியே இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், அப்பெல்லாம் அழுகிறதுக்கு மனசு வரல, அப்பெல்லாம் தன்னுடைய பாவத்தை குறித்து கண்ணீர் விடுறதுக்கு மனசு இல்லை. இப்ப சாபம் வந்ததுக்கு அப்புறமேல இப்ப வந்து கண்ணீர் விடுறான். சாபம் வரும்போது மனம் திரும்ப ஆசைப்படுறாங்க. ஜாக்கிரதை, இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு நிறைய பேரு தெய்வமாக ஏற்றுக்கொள்றாங்க, ஆனா ரட்சிக்கிறவராக புரிந்து கொள்ளுகிறது இல்லை. அதனால்தான் வர்ற பிரச்சனை. தெய்வமா ஏற்றுக்கிறாங்க, நானும் கிறிஸ்தவன் தாங்க, பல வருஷம் எங்க அப்பா கிறிஸ்தவன், எங்க அம்மா கிறிஸ்தவன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் விக்கிரகத்துல இருந்தேன், இந்துவா இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ரைட். ஆனா அவர் ரட்சிக்கிறவராக புரிந்து கொண்டிருந்தாக்கா நீ பாவத்துல நினைச்சிருக்க மாட்டேன். இயேசு தெய்வன் மாத்திரம் ஆராதிக்கிற, மற்ற தெய்வத்தை விட இயேசு சிறந்தவர், அவர் 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 சக்தி உள்ளவர், அவர் பரிசுத்தர், எல்லாம் கரெக்ட். ஆனா அவர் ரட்சிக்கிறவர், அதுதான் அவருடைய முக்கியமான நோக்கமே. இந்த உலகத்துக்குள்ள அவர் மேசியாக வந்து ரத்தம் சிந்திந்து மரித்ததனுடைய நோக்கமே உன்னை ரட்சிப்பதற்காகத்தான். இன்னைக்கு நிறைய தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, தெய்வமா வணங்குறாங்க, ரட்சிக்கிறவராக புரிந்திருந்தா இன்னைக்கு நீ அந்த பாவத்தை செய்வியா? ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் நிறுத்துறேன். தமிழ்நாட்டில் மெட்ராஸ்ல ஆட்டோ சங்கர், ஆட்டோ சங்கர் சொல்லிட்டு ஒரு பெரிய கொலகாரம் ஒருத்தர் இருந்தான். ஏன் அவனுக்கு ஆட்டோ சங்கர்னா, ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த சாதாரண டிரைவர் தான், அரசியல்வாதிங்க அவனை பிடிச்சி அரசியல் கொலைகளை செய்யறதுக்காக அவனை ஏற்பாடு பண்ணாங்க. அவன் ஏராளமான பேரை கொன்னான், பக்கத்தில் இருக்கிற கூவ நதியிலலாம் தூக்கி போட்டான். கடைசியில் போலீஸ் பிடிச்சது, வீட்டை ஜப்தி பண்ண போது தான் தெரிஞ்சது, வீட்டுக்குள்ள 12 பேரை புதைச்சி வச்சிருக்கிறான். வீட்டினுடைய சிமெண்ட்டை பேத்து எடுத்ததுக்கு அப்புறம் 12 எலும்பு கூடுகளை வெளியே எடுத்தாங்களாம். வீட்டுக்குள்ளேயே புதைச்சி வைக்கிறவன், கொலை செஞ்சு அப்படியே நதியில தூக்கி போடுறவன், எத்தனை கொலைகளை பண்ணிருப்பான். தீர்ப்பு வந்துச்சு, அவனை தூக்கில போடணும் அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு. தீர்ப்பு வந்த உடனே அவனுக்கு 4 மாசம் இருக்கும்போது, தூக்கு தண்டனைக்கு இன்னும் 4 மாசம் இருக்குது, அப்படிதான் தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்படி தீர்ப்பு கொடுத்தாச்சு, இன்னும் 4 மாசம் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல தான் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். இவனுக்கு இவனுடைய செல்ல மூடுறதில்லை, இவனுடைய ஒழுங்கு நடவடிக்கைகளை ஜெயிலர்கள் பார்த்தாங்க. எப்ப பார்த்தாலும் பைபிளும் கையுமா இருக்கிறான். ஆகவே அவனை என்ன செஞ்சாங்க, இப்ப ஃப்ரீயா விட்டுட்டாங்க. மத்த செல்லெல்லாம் பூட்டுவாங்க, இவன் செல்ல பூட்டுறதே இல்லை. ஏன், ராத்திர உள்ள லைட் எரியாது. ஆகவே பைபிள் படிக்கிறதுக்காக அந்த செல்லை விட்டு வெளியே நடுவில் போட்டிருக்கிற அந்த லைட்ல போய் பைபிள் வாசிப்பான். ஆகவே இவனுக்கு திறந்து விட்டுட்டாங்க. அப்படி பைபிள் வாசிக்க நடுவில் வந்தான், பைபிள் வாசி வாசி ஜெயில் செவுத்து பக்கத்துல போனான், அப்படியே ஜம்ப் எடுத்து போய் ஓடியே போயிட்டான். ஒரு நாள் போயிட்டு பய பேப்பர்காரன் போடுறான், 5வது பொண்டாட்டியை கூட்டிட்டு வட இந்தியாவுக்கு ஓடினான். பேப்பர்காரனுடைய கணக்கு 5வது பொண்டாட்டி, அவன் கணக்கு எத்தனையோ தெரியாது. இவன் உண்மையா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதா இருந்தா
முதல் மனைவி உயிரோட கூட இருக்கிறாங்களே கூட்டிக் கொண்டு போயிருக்கலாமே. இப்ப அவனா வட இந்தியாவுக்கு போயிட்டா, கடைசியில போலீஸ் பிடிச்சு கொண்டு திருப்பி கொண்டு வந்தாங்க, ஜெயில கொண்டு வந்து திருப்பி போட்டாங்க, தீர்ப்பை உறுதிப்படுத்தினாங்க. கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க அவங்கிட்ட. அவன் சொன்னான், என் கடைசி ஆசை நான் கொஞ்சம் பைபிள் படிக்கணும், அதுக்கப்புறமேல நான் எழுதின லெட்டரை என் மகளுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ணுவேன், நீங்க கயிறை மாட்டி என்ன தூக்கு போடலாம். அவனுடைய ஆசை நிறைவேற்றப்பட்டது. பைபிளை வாசிச்சாங்க. அவன் கேட்டு முடிச்சான், தான் எழுதின லெட்டர் மகளுக்குன்னு கொடுத்தேன், இதை கொண்டு போய் கொடுத்துருங்க. ரைட்டு, கயிறை மாட்டினாங்க. கயிறை மாட்டி அந்த குறிக்கப்பட்ட நேரம் வந்துச்சு. ஜட்ஜ் இருக்கிறாரு, மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறார், அந்த ஜெயிலர் இருக்கிறாங்க, டிஎம்ஓ டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்கணும். தூக்கு போடுற சமயத்தில் எல்லா உயர் அதிகாரிகளும் நிற்கிறாங்க. அந்த குறிக்கப்பட்ட டைம் வந்து சுவிட்ச் போட்ட உடனே கழுத்து இருக ஆரம்பிச்சது. ஒரு சத்தம் போட்டா பாருங்க, சார் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் நில்லுங்க. நிக்க முடியாது, நிக்க முடியாது. நீ என்னதான் கத்தினாலும் நிக்க முடியாது. அதனாலதான் தீர்ப்பு எழுதும் போது ஜட்ஜ் இப்படி எழுதுவாரு, சாகும் வரை அவனை தூக்கிலிட வேண்டும் அப்படி ஒரு வார்த்தையை சேர்த்துவாங்க. முன்னெல்லாம் தூக்கு போட்ட உடனே அரகுறையா செத்த அவன் சாகாமல விட்டாங்க. அவனை திருப்பி தம்பினா, ஐயோ இவன் தூக்குல போட்டு இவன் அவன் தப்பிச்சிட்டான், அவனுக்கு உயிர் திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப அவனை தூக்குல போடுறதுக்கு சட்டம் இடம் கொடுக்கல. அதனாலதான் தீர்ப்பு சொல்லும் போது என்ன சொல்றாங்க, சாகும் வரை அவன் தூக்கில் இடப்பட வேண்டும். அப்ப அதை உறுதிப்படுத்தணும். அந்த கயிற்றுல தொங்கிட்டு இருக்கும் போதே டாக்டருங்க பரிசோதனை பண்ணி பார்த்து இவன் செத்துட்டானா இல்லையான்னு சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் கயிற்ற லூஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவன் தொங்கிக்கிட்டே தான் இருக்கணும். ஆகவே அவன் என்ன கத்தினாலும் சரி நிறுத்தல, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கத்தினான். என்ன சொல்ல ஆசைப்பட்டிருப்பான், அந்த கடைசி நேரத்தில் என்னமோ சொல்லணும்னு ஆசைப்பட்டானே, என்ன ஆசை யாருக்குமே விளங்கல. சேலத்தில் எங்க வீட்டுக்கு பக்கத்தில் 9வது மைல் கிலோமீட்டர்ல தான் அந்த ஜெயில தான் அவனுக்கு தூக்கு போட்டாங்க. அவனுடைய பிள்ளைகள், நான் சேலத்தில் டாக்டர் வேலை செஞ்சனே, அந்த இடத்துல தான் அனாதை ஆசிரமத்தில் அந்த 3 பிள்ளைங்களும் வளர்றாங்க. இந்த ஆட்டோ சங்கரனுடைய மனைவி ரட்சிக்கப்பட்டு மெட்ராஸில் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல இப்போ மெம்பராக இருக்கிறாங்க. இப்போ அந்த சகோதரி நிறைய இடத்துல சாட்சிகள் எல்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆட்டோ சங்கரனுடைய வாழ்க்கையில் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கிட்டானே தவிர அவன் ரட்சிக்கப்படலை. இதே மாதிரி இதே இலங்கையில் கோவிந்தசாமி என்கிற ஒருத்தன் 2 கொலையும் செய்ததற்காக தீர்ப்பு கொடுத்தாங்க, தூக்கு தண்டனை தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த சமயத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிற சுவிசேஷகர்கள் போய் சுவிசேஷம் அறிவித்து அவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டான். எனக்கு ஒரு பைபிள் வேணும்னு கேட்டான். இதே இலங்கையில் பைபிளை கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசிக்க வாசிக்க பேப்பர் வச்சு எல்லா கேள்விகளையும் எழுதி எழுதி அடுத்த வாரம் எப்போ வரும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்னு காத்துக்கிட்டே இருப்பான். ஊழியக்காரங்க வந்த உடனே, இதுக்கு என்ன சொல்லுதுங்க, இது இப்படி சொல்லுது, இதே மாதிரி இந்த பைபிள் இன்னொரு இடத்துல எப்படி சொல்லுது, இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இப்படி கேள்வி கேட்டு 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 அவன் ஆவிக்குரிய ஜீவிதத்துல ரொம்ப ஆழமா வளர்ந்துட்டான். ஆவிக்குரியத்துல வளர்ந்து உள்ள ஒரு பெரிய மிஷினரி வேலையே தொடங்கிட்டான் அவன். அப்படிப்பட்டவனுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க, தூக்கு போட்டு சாகு வரை அவனை சாகணும். இந்த சமயத்துல தான் கோவிந்தசாமியுடைய மனைவி அவங்க கருணை மனை கொடுத்து ஆயுள் தண்டனை கைதியாக மாற்றுறதுக்கு ஒரு வழி உண்டுன்னு சிலர் சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய வக்கீல்கிட்ட பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணால் உன் புருஷன் ஆயுள் தண்டனை கைதியாக மாற்ற முடியும். அப்போ தான் அவ சொன்னான், நான் விதவேன்னு சொல்கிறத விட என் புருஷன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என் புருஷன் காப்பாற்றப்படணும். சொத்தை வித்தா, வீட்டை வித்தா, கழுத்தில் இருக்கிற தாலியை வித்தா, தன்னுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுடைய கழுத்துல காதில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச இருக்கிற அந்த சொர்ணத்தை கோல்டை எடுத்து எல்லாத்தையும் வித்தா, வித்து அந்த வக்கீலுடைய கையில கொடுத்தா, எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க. அவன் ஆயுள் தண்டனை கைதியாக ஜெயிலுக்குள்ள இருக்கட்டும், ஆனா அவன் சாகக்கூடாது. கடைசியில வாதிட்டாங்க. கடைசியில தீர்ப்பு சொல்ல வேண்டிய நாளில அந்த கொலகாரனை கோர்ட்ல கொண்டு வாங்கன்னு ஜட்ஜி சொன்னார். அந்த சமயத்துல கொலகாரன் கோர்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் அவன் சொன்னான் ஜட்ஜி கிட்ட, நான் ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்கிறேன், அந்த லெட்டரு ஜட்ஜி அவர்கள் நீங்கள் கொஞ்சம் வாசிக்கணும். உடனே அந்த லெட்டரை வாங்கி ஜட்ஜி வாசித்தார். அவருக்கு ஒரு அதிர்ச்சி. ஜட்ஜி சொல்கிறாரு, இது உண்மையிலே உன்னுடைய சுய ஞானத்தில் எண்ணத்தில் சுய உணர்வில் தான் நீ இதை எழுதுனியா, இல்லை யாராவது கட்டாயப்படுத்தி எழுத வச்சாங்களா? இல்லையா, என்னுடைய சுய நினைவில் தான் எழுதுறேன், எனக்கு பைத்தியம் பிடிக்கல, நான் சுய உணர்வோடு தான் இருக்கிறேன். அதுல என்ன எழுதியிருக்கிறேன், நான் 2 கொலை மாத்திரம் செய்யல, மொத்தம் 5 கொலையை செஞ்சிருக்கிறேன்.
ரெண்டு கொலைக்கு தான் நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் தவிர மற்ற மூணு கொலைக்கு யாரும் தெரியாது. எந்த கொலையை எங்க செஞ்சேன், அந்த ஆயுதங்களை எங்க கொண்டு போய் மறைச்சேன், எல்லாம் அதுல எழுதி வச்சிருக்கிறாங்க. உண்மைதானா? ஆமையா, உண்மைதான். அதுல கடைசியில் எழுதியிருக்கிறான். உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும், எல்லா குற்றவாளியும் தப்பிக்க தான் முயற்சி பண்ணுவாங்க, ஏன் இப்படி செஞ்சான்? காரணம் ஒன்னே ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என் வேதம் சொல்லுது பாவத்தை மறைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குது. நான் செஞ்ச குற்றத்தை மறைச்சு நான் நரகத்துக்கு போக நான் பிரியப்படல. என் பாவத்தை நான் ஒழிக்காமல் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏற்கனவே என்னுடைய பாவத்தை எல்லாம் என்னுடைய இயேசு மன்னிச்சிட்டாரு. பைபிள்ல ஒரு கள்ளனுக்கு மன்னிப்பு கிடைச்சதை பார்த்தேன், எனக்கும் அந்த மன்னிப்பு கிடைக்காதா நான் கேட்டேன், இயேசு மன்னிச்சிட்டார், இப்ப எனக்கு குற்ற உணர்ச்சி இல்லை. ஆகவேதான் இனி கோர்ட் என்ன மன்னிச்சாலும் மன்னிக்காட்டலும் எனக்கு அக்கறை கிடையாது. ஆகவே என்னுடைய குற்றத்தை நான் ஒப்புக்கொண்டே தீரணும். ஆகவே நான் ஒத்துக்கொண்டேன். உடனே ஜட்ஜி சொன்னார், குற்றவாளி என்னதான் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டாலும் அவன் 5 கொலைகளை செய்தது அவன் ஒத்துக்கொண்டான், ஆகவே இது பெரிய குற்றம். ஆகவே ஏற்கனவே சொன்ன அந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றும்படி நான் உறுதி கூறுகிறேன் என்று சொல்லி உறுதிப்படுத்துகிறேன் சொல்லிட்டு எழுதிட்டார், கையெழுத்து போட்டார், தன்னுடைய அறைக்கு போயிட்டார். போலீஸ்காரன் சொன்னாங்க, அந்த கைதி என் ரூமுக்கு கூட்டிட்டு வாழ், தூக்கு தண்டனை கைதி இல்லையா, ரொம்ப கட்டுப்பாடோடு கொண்டு போனாங்க, சங்கிலினால கட்டி கொண்டு போயிட்டாங்க. அந்த ஜட்ஜி எந்திரிச்சு வந்து அவனுடைய கையை பிடிச்சி ஷேக்கன் பண்ணி சொன்னார், நான் புத்தனை ஆராதிக்கிறேன், நான் புத்த மதத்தை சேர்ந்தவன், என்னுடைய சர்வீஸ்ல நான் எத்தனையோ பேருக்கு நான் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கிறேன், ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கிறேன், எத்தனையோ பேருக்கு நான் தீர்ப்பு கொடுத்துட்டேன்யா, ஆனா இது நாள் வரைக்கும் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிட்டவங்க யாருமே இல்லை. எல்லாரும் நான் குற்றவாளி இல்லை குற்றவாளி இல்லைன்னு தான் கத்தனாங்களே தவிர, என்னுடைய லைஃப் இல்லையே குற்றத்தை ஒத்துக்கிட்டவன் நீ தான். அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நான் உனக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறதுக்கு நான் தீர்ப்பு எழுதி வச்சேன், ஆனா அதையும் நீ மாற்றி அது உனக்கு கிடைக்கும் தெரிஞ்சும் கூட மற்ற கொலைகளையும் நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டியே, இது சாதாரண மனுஷன் செய்யக்கூடிய காரியம் இல்லை. நீ எழுதுன பாரு, அந்த கிறிஸ்து உனக்குள்ள இருந்ததுனாலதான் நீ இவ்வளவு போல்டா நீ செஞ்சிருக்கிற. அதே இயேசு உன்னை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவார்ப்பா, நீ சந்தோஷமா போ என்று சொல்லி ஷேக்கன் கொடுத்தான். அவன் ஜெயில் அந்த அந்த கோர்ட்ல இருந்து வெளியே வந்த உடனே வெளியே நின்றுட்டு இருக்கிற மனைவி பிள்ளைகள் எல்லாம் அவன் சட்டையை போட்டு உலுக்கு உலுக்குன்னு உழுகிட்டாங்க, நன்றி கெட்டவனே, இதுக்கா நான் தாலியை வித்தேன், இதுக்கா என் வீட்டை வித்தேன், பிள்ளைங்க வீட்டு இருந்தத கொஞ்ச நஞ்ச அந்த ஜுவல்ஸ் கூட வித்தனே, ஏன் நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இந்த கோர்ட்ல நான் வாதாடியே இருக்க மாட்டோமே, இவ்வளவு செலவு செஞ்சிருக்க மாட்டோமே, துரோகி என்று சொல்லி சத்தம் போட்டாங்க. மௌனமா இருந்தான், குலுக்கிற வரைக்கும் குளிக்கினான். கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறம் சொன்னான், உன்னுடைய நிலைமையில நான் இருந்திருந்தா நானும் இதே மாதிரி தான் செஞ்சிருப்பேன், ஆனா என்னுடைய நிலைமை இப்ப வேற, உன்னுடைய நிலைமை வேற, இப்ப நான் பழைய ஆள் அல்ல, எனக்குள்ள இப்ப இயேசு இருக்கிறார், நான் புது சேர்ச்சியா மாறிட்டேன், பழையவைகள் ஒழியணுமே, அதை எனக்கு மறைக்க எனக்கு இஷ்டம் இல்லை. நீயும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தனா என்கிட்ட நீ சொல்லியிருப்ப, உன் குற்றத்தை ஒத்துக்கிட்டு நீ தூக்க தண்ணி போப்பான்னு நீ சொல்லியிருப்ப, நீ ஏற்றுக்கொள்ளாதனால்தான் உனக்கு பதஷ்டம், இப்படிப்பட்ட வேதனை. நீ ஏற்றுக்கொண்டு பாரு, நான் செஞ்சது சந்தோஷம், நீ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், இப்படிப்பட்ட புருஷன் எனக்கு கிடைச்சதுக்காக ஸ்தோத்திரம் நீ சொல்ல முடியும், அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கோ, இந்த இயேசு உன்னை அனாதையை விட மாட்டார், என் பிள்ளைகளை அனாதையை விட மாட்டார், என்னுடைய ஸ்தானத்துல என் இயேசு என் பிள்ளைகளை கவனிப்பார் என்று சொல்லிட்டு அவன் ஜெயிலுக்குள்ள போயாச்சு. இவங்கிட்டையும் கேட்டாங்க, உன் கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க. அப்ப அவன் சொன்னான், நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், அந்த பாட்டை நான் பாடணும், நாடகத்தில் அரசியலெல்லாம் நான் அந்த காலத்தில் பாடிட்டு இருந்தேன், ஆகவே இந்த ஜெயிலுக்குள்ள நான் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அந்த பாட்டை நான் எழுதியிருக்கிறேன், அந்த பாட்டை நான் பாடுவேன், அதுக்கப்புறம் அந்த பாட்டு தாழ எனக்கு முத முத இயேசுவை பற்றி அறிவிச்சாங்களே அந்த ஊழியக்கார் கையில் இதை கொண்டு போய் சேர்த்துடணும். சரி, அடுத்த ஆசை 3 கேட்டாங்க. ரெண்டாவது ஆசை, நான் 15 நிமிஷம் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும், ஆனால் ஒரு கண்டிஷன், நான் பேசும்போது யாரும் இங்க அங்க செய்யவே கூடாது, நீங்க எப்பேற்பட்ட அதிகாரி ஆனாலும் சரி நான் பேசுறத நீங்க கேட்டுதான் தீரணும். சரி, சாங்ஷன். அடுத்தது கடைசியில ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீங்க கையத்தை மாட்டி என்ன தூக்கில போடலாம். அதே மாதிரி அந்த கடைசி நேரம் வந்தது, அவன் ஆசையோடு எழுதின அந்த பாட்டை அவன் பாடும்படி கேட்டான், உத்தரவு கொடுக்கப்பட்டது பாடுன்னு சொன்னாங்க, அந்த பாட்டை அவன் பாடி முடிச்சான், அந்த பாட்டு தாழ அதிகாரி கையில கொடுத்தான். சரி, 15 நிமிஷம் உனக்கு டைம் தந்திருக்கிறோம், இப்போ நீ பேசலாம், ஜாக்கிரத, 15 நிமிஷம்தான். உடனே அவன் சொன்னான், எத்தனையோ கொலகாரர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஜெயிலுக்குள்ள, நிறைய பேரை தூக்கு போடும்போது நீங்கள்லாம் பக்கத்திலே இருந்தவங்க தான், தூக்குக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கைதி எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியும், வெந்து வெந்து சாவாயா,
நாலு மாசம் தூக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவனால சாப்பாடே இறங்காதான். அந்த பயம், அந்த தூக்கு போட்டா நாக்கு பிதுங்குமா, கண்ணு வெளியே வருமா, நான் துடிப்பனா, இதெல்லாம் கற்பனை பண்ணி பண்ணி ஏறக்குரிய பைத்தியக்காரன ஆயிடுவான், தூக்கம் வராது. அப்ப டூ டாக்டருக்கு அவங்க தூக்க மாத்திரை கொடுத்துதான் அந்த நாலு மாசமும் தூங்க வைப்பாங்க. இப்படிதானே நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனா இந்த நாலு மாசம் நான் இந்த ஜெயிலுக்குள்ள இருந்தனே, நான் எவ்வளவு பாட்டு பாடினேன், எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், ராத்திரிலாம் ஸ்தோத்திரம் பண்ணினேன், ஜெயில் அதிகாரிகள் என்ன கவனிச்சாங்களே, எந்த தூக்கு சாக போறவன் இப்படி பாடி இருப்பதை நீங்க கேட்டிருக்கிறீங்களா? இதோ நான் இப்படி இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சியா, நான் இப்ப வந்து உலக பிரகாரமான தண்டனை அனுபவிக்கிறேன். ஆனா முன்னாடியே இயேசுனுடைய பாவத்தை மன்னிச்சிட்டார். இப்போ சுத்தில நிக்கிற நீங்க எல்லாம் ஒரு நாள் சாக போறீங்க. எப்ப சாக போறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த சாவு உங்களுக்கு நிச்சயம். மரண பயம் இல்லாம இரு. அந்த பயம் யாருக்கு வரும்னா, சரியான குற்ற உணர்ச்சி இருக்கிறவங்களுக்கு தான் மரண பயம் வரும். அப்படி குற்ற உணர்ச்சி இல்லாதவங்க, இயேசுனிடத்துல எல்லா பாவத்தையும் அறிக்கை செய்து விட்டு விட்டவங்களுக்கு மரண பயமே இருக்காது. அவங்க எப்பவும் மரணத்தை சந்திக்க ஆயத்தமாக இருப்பாங்க. ஆகவே நீங்களும் இதே மாதிரி ஆயத்தத்தோட, மரண பயம் இல்லாதபடி மரணத்தை சந்தோஷமாக சந்திக்க நீங்க ஆயத்தமாக இருக்கணும்னா, ஒரே வழி, இயேசுவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அந்த சித்திர ரத்தம் உங்களுக்காக, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாவங்கள் கழுவப்படும். அந்த 15 நிமிஷம் அருமையான ஒரு சுவிசேஷ பிரசங்கம் இந்த கைதி செஞ்சாயா, என்ன அற்புதமான பிரசங்கம் நினைக்கிறீங்க? செஞ்சு முடிச்சாச்சு, அதுக்கப்புறமேல ஒரு சுருக்க ஜபம். ஆண்டவரே, நான் தயார், நான் இப்பொழுதே உங்களுடைய சமூகத்தில் வர ஆசைப்படுகிறேன். அதுக்கப்புறம் கயிறை மாட்டினாங்க, அவன் தூக்கிலே செத்து போனான். அவன் உண்டாக்கின பாட்டு தாயா இன்னைக்கு நம்முடைய சிஎஸ்ஐ பாட்டு புஸ்தகத்திலலாம் நீங்கள் பார்க்கலாம். இயேசு நேசிக்கிறார், அவர் என்னையும் நேசிக்க யான் செய்த அந்த சகோதரன் சுப்பிரமணியம், அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவனுக்கு சுவிசேஷம் அறிவித்தவங்க பர்கர்ஸ், அவங்க சுவிசேஷம் அறிவித்ததுனால அவங்களுடைய சார்பில் அவனுடைய பேரை மாத்தினாங்க, பிரேக் அண்ட் ரிட்ஜ் என்று சொல்லி அவனுடைய பேரை மாத்தினாங்க. அதனாலதான் அந்த பாட்டு புஸ்தகத்துல நீங்க கீர்த்தனைக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா, யார் அதை ஏற்றினார்கள் என்று சொல்லி போகும்போது அந்த பிரேக் அண்ட் ரிட்ஜினுடைய பேர் அங்க எழுதியிருக்கும், சுப்பிரமணியன் எழுதியிருக்க மாட்டாங்க. அற்புதமான அந்த பாடல் நம்முடைய கீர்த்தனை பாட்டு புஸ்தகத்துல இருக்குது, ஜீவனுள்ள பாடல். இயேசு நேசிக்கிறா, இயேசு நேசிக்கிறா, இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ, இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ, நாதனை மறந்து நாட்களே தொலைந்தும், மறந்து நாட்களே தொலைந்தும், நாதன் ஏசென்னை நேசிக்கிறாரெனல் நவிழல் ஆச்சரியம். ஏசு நேசிக்கிறா, ஏசு நேசிக்கிறா, இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்தது என்னமா தவமோ. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை மேற்கமுள்ள கர்த்தாவே, 2000 வருஷத்துக்கு முன்பதாக நீர் சிந்தின அந்த ரத்தம், இதோ நான் பாவி என்று ஒத்துக்கொண்டார்களே இவர்களுக்காகவும் தான். அந்த ரத்தத்தினாலே தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரையும் தயவுசெய்து கழுவும் ஆண்டவரே. வந்த விதமாக அவங்க திரும்பி போகக்கூடாது, பாவிகளாக திரும்பி போகக்கூடாது, ரட்சிக்கப்பட்டேன் என்கிற அந்த சந்தோஷத்தோடு அவர்கள் திரும்பி போகணும். உதவி செய்யும் ஆண்டவரே. இதனால் வரைக்கும் பாவத்தினால் அவர்களுக்கு ஏற்பட்ட வேதனைகள் போதும் ஆண்டவரே. பாவம் செய்து 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 சொந்த வீட்டுக்குள்ளேயே சந்தோஷம் இல்லை, எழுந்து போன அவர்களுடைய வாழ்க்கை போதும். சொந்த மனைவி கிட்ட பொய் பேசின மன புருஷன் மாதிரி இங்கே நிறைய பேர் உண்டல்லவா, சொந்த புருஷங்கிட்ட பொய் பேசினவங்க, பெத்த தாய் கிட்ட பொய் பேசின பிள்ளைகள் எத்தனை பேர் இங்க உண்டு. அவங்க எல்லாம் தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த தீர்மானத்தை நீர் அங்கீகரித்து கை உயர்த்தி காண்பித்த எல்லாரும் இனி மறுபடியும் பாவம் செய்யாமல் இருக்க பலத்தை தாரும். இனி விழுந்து போகிற வாழ்க்கை வேண்டாம்,
மரணம் வரைக்கும் நிலைத்து நிற்கிற ஆவி வேண்டும் என்று ஜெபிக்கிற அந்த ஜபத்தை கேட்டு பரிசுத்த ஆவியை நீர் அவளுக்கு தர வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியும் வல்லமையினாலே இந்த உலகத்தை அவர்கள் மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும், இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளாக கை உயர்த்தி காண்பித்த ஒவ்வொருவரையும் நீர் எழுப்ப வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும் என்ற அந்த வசனத்தின்படி யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தார்களோ அத்தனை பேர்களையும் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்திலேயே வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். என்ன மாத்தவமோ